ராஜபாளையம் நகராட்சி பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரை வார்டுக்குள் விடாமல் பொதுமக்கள் விரட்டி அடித்தனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான ராஜபாளையத்தில் திமுக சார்பில் பாராளுமன்ற வேட்பாளராக ஸ்ரீ ராணிகுமார் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்காக வாக்கு சேகரிக்கும் பணியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்க பாண்டியன், பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம் குமார் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக ராஜபாளையம் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்க பாண்டியன் பழைய பேருந்து நிலையம் எதிரே உள்ள 14வது வார்டு திருவள்ளுவர் தெருவில் வாக்கு சேகரிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மக்கள் சாலை வசதி மற்றும் எந்தவொரு பணியும் நடைபெறவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து 14வது வார்டு திமுக கவுன்சிலர் அர்ச்சனா வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரிக்க வந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதியை விட்டு வெளியேறினார். அறந்தாங்கியில் விமர்சையாக நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருவி பள்ளி மைதானத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து சாறை சாறையாக புத்தாடை உடுத்தி வந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் உலக நன்மைக்காகவும் கொரோனா உள்ளிட்ட பெருந்தொற்று உலகை விட்டு நீக்க வேண்டும், இயற்கை பேரிடர்களிலிருந்து காக்க வேண்டும் என இறைவனிடம் மன்றாடி துவா செய்தனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளிவாசலில் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் காங்கிரஸ் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரம்ஜான் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா வடகரை மற்றும் அரங்கக்குடியில் உள்ள பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது இந்தியா கூட்டணி சார்பில் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் பள்ளிவாசல்களுக்கு வந்து ஊ ஜமாத்தார்கள், நாட்டாமைகள், பஞ்சாயத்தார்கள் மற்றும் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து தொழுகைக்கு வந்திருந்த குழந்தையை தூக்கி முத்தமிட்டு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி ரமலான் வாழ்த்து தெரிவித்து கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். செங்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 3.97 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அந்தனூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது நாச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற நபர் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 1,26,670 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோல் அள்ளியந்தர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் கௌதம் என்ற நபரிடமிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,70,440 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விருதாச்சலம் நவாப் ஜாமியா மஸ்ஜித் ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நவாப் ஜாமியா மஸ்ஜித் ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் அனைத்து பள்ளி வாசல் முத்தவள்ளிகள் மற்றும் முஸ்லீம்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி 1000-க்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதற்கு கடலூர் மாவட்ட ஜமாத் உலமா சபையின் தலைவர் சபியுல்லா மௌலானா தலைமை தாங்கினார். இதில் முத்தவள்ளி முஸ்தபா பயான், சையது இப்ராஹிம் ஹசனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதையொட்டி அப்பகுதியில் சுகாதார பணிகளை மேற்கொள்ள நகரமன்ற கவுன்சிலர் ஷகிலா பானு ராஜா முகமது நடவடிக்கை மேற்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.